ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்கு ரொம்ப ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ நான் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழுவிலிருந்து நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் எடுத்து ரொம்ப ஈகர்னஸோட வில்லிங்னஸோட இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைம் பண்ணணுன்னே கிடையாது, இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப பார்ட் டைம் பண்ணால் கூட போதும், நல்ல ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும். ஈவன் தோ இந்த பிஸ்னஸை ஃபுல் டைம் பண்ணுறவங்க திருப்பூரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான நம்பர் ஒன் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம் திருப்பூரில். வீக்லி வீக்லி நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் வேலை கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு. நல்ல கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸை பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து நல்ல பேஸ் செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லேபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் வந்து லேபர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸோட மேக் போனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய உங்களோட லேபர்ஸ் தான். ஸோ அதனால் லேபர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. வாங்க பிஸ்னஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜய் ப்ராட்காஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பிஸ்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு லைன் அப் வந்துட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நியூ இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சைலிங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் நமக்கு என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், டீஷர்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான பனியன் கிளாத் கட் பண்ணதுக்கு போக எதுக்குமே ஆகாத துணி இருக்குது, வேஸ்ட்னு தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த துணி எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கட்டிங் வேஸ்ட் பிஸ்னஸ் ஆஃப் பிடி மெட்டீரியல் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க இது வந்து திருப்பூருக்குள்ள. ஸோ என்ன எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும், எங்கே யார் நம்ம லேபர்ஸு, நம்ம வந்து எத்தனை லேபர்ஸ் வச்சுருக்கணும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஒரு லேபர் வச்சுருந்தா அவங்களுக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் என்ன ப்ரைஸுக்கு வாங்குகிறோம், அதே மாதிரி ஃபினிஷர் கூட்ஸ் என்ன ப்ரைஸ் நம்ம செல் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிடி மெட்டீரியல் பிஸ்னஸ் பற்றி திருப்பூரில் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வேஸ்ட் பிஸ்னஸ் இல்லாட்டி பிடி மெட்டீரியல் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லுவாங்க திருப்பூரில். இது வந்து கட்டிங் வேஸ்ட் பிஸ்னஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம பார்த்துடலாம். அது கட்டிங் வேஸ்ட் பிஸ்னஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பனியன் பீஸ் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் பீசஸ் வந்து வேஸ்டேஜ் மெட்டீரியல் அப்படின்ட்டு வெளியே சேல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பிடி பிஸ்னஸ் அப்படிவாங்க, இல்லாட்டி கட்டிங் வேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணுறப்போ நம்ம போய் அந்த கட்டிங் வேஸ்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ஒரு குடோனோ கடையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடையில் கொண்டு வந்து இந்த வேஸ்டிங் மெட்டீரியல் வந்து இறக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் லேபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லேபர்கிட்ட அந்த கொடுத்து தனித்தனியாக நூலாக பிரிப்பாங்க. அந்த நூல் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாரி, ஜேசிபி, டிராக்டர், ஏதாச்சும் அது மாதிரி ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலு, டீசலு, பெட்ரோலு, கிரீஸு இது மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு துடைச்சிருக்க மாட்டாங்க, இந்த வேஸ்டிங் மெட்டீரியல் வச்சு தான் துடைச்சிருப்பாங்க. நூல் நூலாக பஞ்சு பஞ்சாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது வந்து. ஸோ அந்த இதுக்கு தான் போகுது. இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ், அப்ராட் கண்ட்ரிஸில் நிறைய இடத்துல ஹோம்மேட் யூஸுக்கு கூட இந்த வேஸ்டிங் மெட்டீரியல் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பெர் கேஜிக்கு வாங்கிக்குவாங்க, இப்போ 10 kg வாங்க, 20 kg பல்க் ஆர்டர்ஸாக வாங்கிக்குவாங்க ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பிஸ்னஸாக பண்ண போகிறோம். ஸோ பிஸ்னஸோட பேஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பனியன் வேஸ்ட்டை வாங்கிட்டு நூலாக பிரித்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் பிஸ்னஸ் இதில் வந்து கான்செப்ட். ஸோ உள்ளே வந்து இன்டெப்த்தாக போய் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த பிஸ்னஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்ன எப்படி பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோல் இயருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து செக்ரிகேஷன் பண்ணி தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செக்ரிகேஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ, ரெட், க்ரீனு, ப்ளூ அப்படின்னு எல்லாமே கலந்து கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக போகும். இதே மாதிரி கலர் வைஸ் செக்ரிகேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிராண்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, பிளைன் இருக்குது, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பிராண்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணிட்டாலும் சரி, கலர் வைஸ் செக்ரிகேட் பண்ணாலும் சரி, அப்படி செக்ரிகேட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ அந்த த்ரெட் வந்து அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டுக்கு போகும். அப்படி இல்லைனா கொஞ்சம் கம்மியாக போகும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி டீஷர்ட் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த வேஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ரேட் கொடுத்து நம்ம வாங்குவோம். ஸோ அந்த நல்ல ரேட் கொடுத்து வாங்கிட்டு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து உங்கள் குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வச்சுருப்பீங்க, அவங்ககிட்ட கொடுத்து நூல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷர் கூட்ஸ் இதே மாதிரி பேல் அடித்து கொண்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திருப்பூருக்கு பக்கத்தில் வந்து உங்கள் குடோனை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து டெய்லியுமே வீக்லி வீக்லி வந்து டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதாகட்டும், உங்கள் புரோக்கர்ஸ்,
ப்ரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்ட்ரி உங்கள் குடோனை வந்து விசிட் பண்ணுறதாகட்டும், அந்த த்ரெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, சுத்தமாக இருக்கா, அந்த தரம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் திருப்பூருக்கு இன் அண்ட் அரவுண்ட் 20-15 kilometers உங்கள் குடோனை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பண்ணலாம். என்ன ஒன்றே ஒன்றா, உங்கள் ஏரியாவில் இந்த ஃபேக்ட்ரி வந்து வேஸ்டிங் மெட்டீரியல் பிடி மெட்டீரியல் யார் வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுங்கள். அதேமாரி இந்த லேபர்ஸுக்கு இது மாதிரி ஒர்க்கு ஜாப் ஆர்டர் வந்து கொடுத்தோம்னா அவங்க செய்வாங்களான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பூர் அப்படின்னா ஒரு லேபருக்கு தெரியல அப்படின்னா வேறு வீலுக்கு தெரியும், அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து. ஸோ அதனால தான் அதனால ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் யூஸ் கிடையாது, ஒரு 4 times 5 times யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸை நீங்கள் துடைக்கிறீங்க அப்படின்னா கூட 4-5 times கண்டிப்பாக நீங்கள் துடைப்பீங்க. ஸோ நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இருக்குதுங்க. அடுத்து வந்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது இந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்க்குறப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து 30 rupees வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நம்ம டீசர் கட் பண்ணுறாங்களா, அந்த வேஸ்டேஜ் வந்து 30 rupees கொடுத்து வாங்கிட்டு வர்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஃபுல் டைமாக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10-15 hours வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு 1.5 kilo to 2 kilo வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்து நூல் பிரிக்கலாம் அந்த த்ரெட்டு வந்து. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஆள் 15 kilo பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி 15 kilo பிரிக்கிறாங்கன்னா அந்த பிரிக்கிறதுக்கு பெர் கேஜிக்கு 20 rupees வந்து நம்ம வந்து லேபர் சார்ஜஸாக ஜாப் ஆர்டர் கொடுத்துட்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பேர்த்துக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 300 rupees மேலே சார்ஜ் கொடுத்துட்றோம். ஸோ அதேமாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 rupees கொடுக்குறோம் பெர் கேஜிக்கு. ஸோ 15 kilo ஒரு நாள் வந்து த்ரெட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா 300 rupees வந்து அதில் போயிடும். 10 labor வச்சுருக்கீங்கன்னா ஒரு 15 kilo டெய்லி ஒவ்வொரு லேபர் பிரிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 150 kilo வந்து நீங்கள் வந்து ஓவராலாக பிரிக்கலாம். ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து உங்களுக்கு 150 kilo கிடைக்கும். அப்படி நீங்கள் குடைக்கிறப்போ இதோட செல்லிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் 75 rupees வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்ஸ் வாங்குறது ஒரு 30 rupees, நீங்கள் லேபர் கொடுக்குறது ஒரு பெர் கேஜிக்கு 20 rupees 50 rupees ஆச்சு, நீங்கள் செல் பண்ணுற காசு 75 rupees. ஸோ பெர் கேஜிக்கு உங்களுக்கு சாலிடாக 25 rupees வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக நிற்குது. ஒரு நாளைக்கு 150 kilo வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணுறீங்க, பெர் கேஜிக்கு 25 rupees வந்து ப்ராஃபிட் மார்ஜினாக நிற்குது அப்படின்னா 150 × 25 = 3750 rupees வந்து பெர் டேக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 days நீங்கள் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ 1 month 1,12,500 rupees வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக நிற்கும். அப்படி அந்த 12,500 நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸாக விட்டாலுமே மினிமம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து 1 lakh rupees சாலிடாக ப்ராஃபிட் நிற்கும். நாங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நாம் வச்சுக்கணும். 10 labors யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து 15 kilos வந்து எடுத்து கொடுக்கணும் டெய்லியுமே. இது நீங்கள் பேஸாக வச்சுட்டீங்க, இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 1 lakh rupees வந்து ப்ராஃபிட்டாக அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் கட்டிங் வேஸ்ட் பிஸ்னஸ் பற்றி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா, சூப்பர் ஒன் பிஸ்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கூட பிஸ்னஸ் வீடியோஸ் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் பை விஜய். பை.